திருநபி பேரள் நாதரே தெய்வீகரே மீரா ஆதிர் மீரா தெய்வீகரே மீரா. கவனத்திலே கொள்ள வேண்டும், நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பே அவருடைய தாயார் பல்வேறு அற்புதங்களை பார்த்தாங்க. அவர்கள் பிறந்ததற்கு பின்னாலும் கூட சின்ன குழந்தையா இருந்த போதே பல்வேறு அற்புதங்கள் தாயாரும் பார்த்தாங்க, மற்றவர்களும் பார்த்தாங்க. குறிப்பாக சொல்றதா இருந்தா, நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய 5 வயதிலேயே குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து முடித்து விட்டார்கள். இப்ப இதுவெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னங்க பார்த்து ஓதுறதுக்கு 15 வயசாகுது, அதே போல 5 வயசுல குர்ஆன் முழுவதையும் மனப்பாடம் பண்ணாங்கன்னு. நம்ம நிலைமை அப்படித்தான். ஆனால் அவர்களை ஈண்டெடுத்த தாயா இருக்கிறாங்க பாருங்க, அந்த குழந்தையை சுமந்த நேரத்திலேயே எத்தனையோ தடவைகள் குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதிருப்பார்கள். இன்னைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவர்களாம் சொல்றாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை தாயினுடைய சப்தத்தை கேட்கிறது, வெளியில் இருக்கக்கூடிய சப்தத்தை குழந்தை கேட்கிறது என்று இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நிரூபித்து இருக்கிறாங்க. அப்படியானா நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தபோது அன்பு தாயார் எத்தனை தடவை குர்ஆனை ஓதிருப்பாங்க, அது எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வெளியே வந்தவுடனே ஒரு தடவை ஓதனாலும் மனப்பாடம் ஆயிரும். இன்னைக்கு எத்தனையோ பாட்டுக்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படித்து மனப்பாடம் பண்ணதில்லை, காதில் விழுந்து விழுந்தா நமக்கு மனப்பாடமே போச்சு. எத்தனை பாட்டுக்கள்லாம் பல தடவை கேட்டாலும் மனப்பாடம் ஆயிரும். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான், பல தடவைகள் குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள், வெளியே வந்தவன ஒரு தடவை ரெண்டு தடவை ஓதுவனே மனப்பாடம் ஆகிவிட்டது. இன்றைக்கு அறிவியல் ரீதியில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் صلى الله عليه وسلم